வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து மேட்டூர் குடிநீர் திட்டத்தில் கிடைக்கும் நீரை ரயில் மூலம் தினசரி சென்னைக்கு 1 கோடி லிட்டர் தண்ணீரை எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டு ரூபாய் 65 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு குழாய்கள் புதைக்கப்பட்டு பணிகள் நிறைவு பெற்று ரயில்களிலும் தண்ணீர் ஏற்றப்பட்ட நிலையில் அங்கேயே குடிநீர் பரிசோதனை மையம் அமைக்கப்பட்டு தண்ணீரும் பரிசோதனை செய்யப்பட்டது. காலையில் சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்தில் மண்டல இயக்குநர் மகேஸ்வரன் துவங்கி வைத்தார். ரயில் சென்னையை நோக்கி புறப்பட்டு சென்றது. இன்று முதல் ஒரு முறைக்கு 25 லட்சம் லிட்டர் தண்ணீர் 50 வேகன்களில் எடுத்து செல்லப்படுகிறது. தினசரி இதுபோல் 4 முறை 1 கோடி லிட்டர் தண்ணீர் சென்னைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஜெகதாப்பட்டினத்தில் மீன்பிடி துறைமுகத்தின் முகத்வாரத்தை ஆழப்படுத்தி வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் என்று அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அறந்தாங்கி அருகே ஜெகதாப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் உள்ளது. இங்கு 300க்கும் அதிகமான விசைப்படகின் மூலம் 3000த்திற்கும் அதிகமானோர் மீன்பிடிக்கும் தொழில் செய்து வருகின்றார்கள். இந்நிலையில் ஆண்டுதோறும் தமிழ் மாதங்களான ஆனி மற்றும் ஆடி மாதங்களில் கடற்கரையில் காற்று அதிகமாக வீசி வருவது வழக்கம். அந்த காலங்களில் காற்று அதிகமாக வீசும்போது கடல் நீர் கடற்கரையில் படகு நிறுத்தும் இடத்திற்கு உள்ள கடல் நீர் உள்வாங்குவது வழக்கம். இதனால் கடற்கரையில் படகு நிறுத்தும் இடத்தில் மந்திட்டு ஏற்படுகிறது. படகு கரையில் தட்டுகிறது. அதனால் படகு மிதக்காமல் கரையில் தட்டி அப்படியே நிற்கிறது. அதனால் படகினை மிகுந்த சிரமப்பட்டு இழுக்க வேண்டியுள்ளது. அல்லது மீண்டும் மறுநாள் அந்த பகுதியில் கடல் நீர் வந்து மிதக்கும் போது படகினை கடலுக்குள் உள்ளே செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டியுள்ளது. இது காலம் காலமாக ஆடி ஆடி மாதங்களில் கடல் நீர் உள்ளே செல்வதும் பின்னர் மீண்டும் வெளியே வருவதும் இயல்பாக இருந்தாலும் அதற்கு கடற்கரையில் நிரந்தர தீர்வாக படகு நிறுத்தும் இடத்தில் பொக்லின் இயந்திரம் கொண்டு வெட்டி ஆழப்படுத்தி மேடுகளை பள்ளமாக்கி துறைமுக பகுதியில் வாய்க்கால் போல மாற்றினால் கடல் நீர் அதிகமாக தேங்கி படகு கரை தட்டாமலும் காற்றடிக்கும் நேரத்தில் தண்ணீர் உள்வாங்காமலும் இருக்கும் என்று மீனவர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 60 நாள் விடுமுறை முடிந்து தொழில் கிடைத்து ரால்பாடு வந்து தான் சொன்னாங்க. ஆனால் ரால்பாடுக்கு சரியான ரேட்டு கொடுக்கவில்லை. 2ஆம் தேதியிலிருந்து காற்று வேகமாக இருக்குன்னு தொழில் கிடைக்காம கட்டி போட்டோம். போட்டெல்லாம் தொழிலுக்கு விடுமுறை எடுக்க கட்டி போட்டாச்சு. கடற்கரையே மண் திட்டுகளாக மாறிவிட்டது. தொழிலுக்கு எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. கவர்மெண்ட்டு நல்ல முறையில் இந்த மண் திட்டுகளை அகற்றி எங்கள் தொழிலுக்கு அனுப்பணும் வேண்டி விரும்பி கட்டி கொடுக்குறோம். கடலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறதால அரசு அதிகாரிகள் தலையிட்டு கடற்கரையை வந்து பார்த்து இந்த மண் திட்டங்களை அகற்றி கொடுத்தா தான் தொழிலுக்கு செல்ல முடியும். எல்லா மக்களும் கடற்கரை ஓரமாக இருந்துக்கிட்டு ஐயோ பயணம் அழுகிட்டு கிடக்குதுவா.
உடனே அதிகாரிகள் தலையிட்டு அரசும் தலையிட்டு இந்த மண் திகட்டுகளை அகற்ற மாதிரி எங்களுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கணும். சென்னையில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக தமிழக அரசு 65 கோடி ரூபாய் மதிப்பில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இருந்து நாள்தோறும் ரயில் மூலம் 1 கோடி லிட்டர் சென்னை கொண்டு செல்வதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் அதற்கான திட்டப்பணிகள் கடந்த 2 வாரமாக போர்க்கால அடிப்படையில் பணிகள் செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி சென்னைக்கு தண்ணீர் கொண்டு செல்வதாக குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். பின்னர் பல போராட்டங்களுக்கு பிறகு இன்று காலை ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 50 வேகன்கள் கொண்டு குடிநீர் நிரப்பப்பட்டு சென்னை செல்ல தயார் நிலையில் இருந்தது. அதன் பின்னர் இன்று காலை 7:20 மணிக்கு ரயிலுக்கு தோரணங்களும் வாழை மரங்கள் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குனர் மகேஸ்வரன் கொடியசைத்து துவக்கி வைத்து சென்னைக்கு ரயில் மூலம் குடிநீர் கொண்டு செல்லப்பட்டது. அப்போது அதிகாரிகள் வெற்றிகரமாக சென்னைக்கு குடிநீர் கொண்டு செல்லப்பட்டது என்று தெரிவித்தனர். நாள்தோறும் சென்னைக்கு 1 கோடி லிட்டர் குடிநீர் ரயில் மூலம் கொண்டு செல்லப்படும். முன்னதாக அந்த குடிநீரை பரிசோதனை செய்து அனுப்பப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.
மேலும் நியூஸ் அப்டேட் தெரிஞ்சிக்க தி நியூஸ் புல்லட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.